வணக்கம். டெய்லி நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறோம், பட் ஆனால் ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி டக்குன்னு பக்கத்தில் இருந்து நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க, இங்கே வந்து ட்ரெண்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும்ல. இந்த சார்ட் உங்களுக்கு என்ன பண்ணுன்னா, லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, என்ட்ரி எங்கே எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு லைவாகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதை பற்றி நம்ம டெய்லி வீடியோஸ் நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நாம் பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட்டில் பார்க்குறோம். ஒரு April 13th ஒரு 12:45 அப்புறமா லைவாக பார்த்தீங்கன்னா நமக்கு பை கால் ஜெனரேட் ஆகுது. கால் வரும்போதே பாருங்கள், க்ரீன் கலரில் சிக்னல் மாதிரி நமக்கு கேண்டிலினுடைய கலர் சேஞ்ச் ஆகுது. இதை வச்சு நீங்கள் ரொம்ப ஈஸியாக இப்போ மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மார்க்கெட்டில் ரெண்டே ட்ரெண்டு தான், ஒன்று பை பண்ண போகிறோம், இல்லைன்னா செல் பண்ண போகிறோம். ஸோ பை கால் வரும்போதெல்லாம் க்ரீன் கலர்லையும், அதே சமயத்தில் செல் கால் வரும்போது நமக்கு ரெட் கலர்லையும் கேண்டிலினுடைய கலர் சேஞ்ச் ஆகும். எப்போ மார்க்கெட் ட்ரெண்டு மாறுதோ, எப்போ பையிலேருந்து செல் மாறினா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும், அதே செல்லுலேருந்து பை மாறினா க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிற மாதிரியே செட் பண்ணியே வச்சுருக்கோம். ட்ரெண்டு மாறினா தான் உங்களுக்கு காலே ஜென்ரேட் ஆகும். ஸோ ரொம்ப ஈஸியாக பார்த்த உடனே புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளான ஒரு சார்ட்டாக இது உங்களுக்கு இருக்கும். இன்றைக்கி நமக்கு 41,750 பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பை கால் வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, அந்த க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் குரிய லைன். மேலே இருக்கிறதெல்லாம் டார்கெட் லைன், கீழே இருக்க அந்த ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ டெய்லி லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு 1 மினிட் கேண்ட்லையும் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அந்த கால்ஸை பார்த்துட்டு வெறும் ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். நீங்கள் மேனுவலாகவும் இதை வச்சு ட்ரேடிங் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணி உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணி வச்சும் ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க முடியும். பிளான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பை கால் ஜென்ரேட் ஆனது நல்லாவே மூவ் பண்ணுச்சு, பட் ஒரு 30 மினிட்ஸ் மேலே டைம் வந்து நமக்கு எடுத்துக்கிச்சு. கால் ஜென்ரேட் ஆனதுலேருந்தே புல்லிஷ் மொமெண்டமாக இருந்தது. ஃபைனலாக இப்போ ஒரு 40 மினிட்ஸ் கழித்து தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது. ஸோ மார்க்கெட்னுடைய மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே நிறையா ஒரு ரேலி மாதிரி போச்சு. நீங்களே கூட பார்க்கலாம், கால் ஜென்ரேட் ஆன பிளேஸ் இங்கே தான். இங்கேருந்து அப் அண்ட் டவுன் மாற்றி மாற்றி போனாலும் மார்க்கெட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ரொம்ப ஈஸியாகவே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்லையும் பார்க்க முடியும். இது வந்து 41,500 வீக்லி கால் ஆப்ஷன் சார்ட். ஓகேங்களா, 205 நமக்கு பை கால் ஜெனரேட் ஆகிருக்கு. ஜெனரேட் ஆனது பாருங்கள், 310 வரைக்கும் மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ 300 வரைக்கும் பிரேக் அவுட் ஆகிருக்குன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஆக்சுவலி இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, வீக்லி ஆப்ஷன்லாம் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆக போகுது. இருந்தாலும் நம்ம ஒரு இந்த மணி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நமக்கு 80 பாயிண்ட்டுக்கு மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கு. நீங்கள் இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா இப்போ வீடியோ பார்க்குற மாதிரி சார்ட்டை பார்த்துட்ருப்பீங்க, அதில் உங்களுக்கு கால்ஸ் வரும், அதை பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.